மிஸ்டர் மணிவேல், உங்களிடம் இப்போது நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் சொல்லும் பதிலை பொறுத்துதான் இந்த வழக்கின் தீர்ப்பு இருக்கிறது. கொலை செய்யப்பட்ட அந்த இரவு நீங்கள் வெகு நேரம் கழித்து வீடு திரும்பியிருக்கிறீர்கள் என்றும், அப்போது படபடப்பும் நடுக்கமும் உங்களிடம் காணப்பட்டது என்றும் நீங்கள் கண்ட சாட்சியங்கள் மூலம் தெளிவாகிறது. வெகு நேரம் கழித்து நீங்கள் வீடு திரும்ப வேண்டிய காரணம் என்ன? குடிப்பழக்கம் இல்லாத உங்கள் வீட்டிலிருந்து போலீசார் மதுபாட்டில்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அதேபடி மறைச்சு வச்சா இந்த பாவிக்கு மன்னிப்பே கிடைக்காது. அன்னைக்கு ராத்திரி ராணுவத்திலிருந்து லீவ்ல வந்திருந்த என் நண்பன் என்னை பார்க்க தோட்டத்து வீட்டுக்கு வந்திருந்தான். நான் எவ்வளவோ மறுத்தும் என்னை வற்புறுத்தி குடிக்க வச்சான். அவனை வழி அனுப்பிட்டு வீட்டுக்கு புறப்பட நடுராத்திரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம வர வழியில மாட்டு வண்டியோட அச்சானியும் முறிஞ்சு போச்சு. வண்டியை அங்கேயே விட்டுட்டு குடிபோதையில தட்டு தடுமாறி தெருவில் நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ என்ன இந்த தாய் தான் தட்டி எழுப்பி நேரா கோர்ட்டுக்கு போடா
சமயபுரத்தை தான் கொலை பண்ணாங்கிறத சொல்லிடான்னு எல்லாத்தையும் விவரமா என்கிட்ட சொன்னான். நான் ஊமங்கிறத கூட மறந்து நேரா கோர்ட்டுக்கு போனேங்க. என்ன அறியாம நான் பேசினேங்க, உங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்தேங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சமயபுரத்தா தாங்க, நான் இல்லைங்க. நடந்தத சொல்றேன் கேளுங்கய்யா. ஒரு நாள் சிவனப்பா மாகாளியம்மன் கோயில் நகையை திருடி புதைச்சி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். அங்க அவனோட ஒரே மக கற்பகம் அலங்கோலமான நிலைமையில கெடுக்கப்பட்டு கிடந்த கோலத்தை பார்த்தான், அழுதான், அம்மனை தொழுதான். அதுக்கப்புறம் நானேதான் நான் கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருந்த கோவில் நகைய வேற எவனா அபேஸ் பண்ணிட்டான் தெரிஞ்சு ராத்திரி முழுக்க சுத்திட்டு இருந்தேன். நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன். ஐயனாரு வேண்டாப்பா, கோயில் நகையை திருடுறது கொலபாதகத்துக்கு சமம். இத நான் தொட்ட பாவம் தான் என் மக கெட்டு போறதுக்கு காரணம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு வழிவிடு, மறுபடியும் இதை கொண்டு போய் நான் கோயிலேயே சேர்த்துடுறேன். பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேட போறியா? பரவாயில்ல, எங்கிட்டே கூட மொத்த பாவத்தையும் முழுசா நானே ஏத்துக்கிறேன். நீயா என்ன நெல்லுன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அலைக்கடல ஆக்ரோஷமா வீசுற காத்த சுழந்துட்டு இருக்கிற பூமிய எதையுமே என்னால நிறுத்த முடியும். நிறுத்தினத செயல்பட வைக்கவும் முடியும். என்ன பார்த்தா கேக்குற என்ன தைரியம்? வீண் ஆணவத்தால வழி மாறி போகாத. இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவங்கள் உன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால மன்னிக்கப்பட்டது. இப்போ தர்மம் உன்னை தண்டிக்க தயாராயிடுச்சு. தண்டனையிலிருந்து நீ தப்பிக்கணும்னா தப்பான முறையில நீ அடைஞ்ச இந்த பொருளை உரிய இடத்துல ஒப்படைச்சிரு. எனக்கே புத்தி சொல்றியா? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. அனாவசியமா இதுல குறுக்கிட்ட உன் உயிர் உனக்கு சொந்தமா இருக்காது. ஜாக்கிரதை. உயிர்? அந்த உயிரை உனக்கு கொடுத்தவனா காப்பாத்துறவனா? கடைசியில அந்த உயிரை எடுக்க போறவனா? எங்கிட்டயா சொல்ற உயிரை பத்தி? பயன்படுத்திக்கிட்டியா? அப்படின்னா நீ? நானா?
Ha, 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 ha